ஆயிரத்தி ஐநூறு மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். டாக்டர், போன எபிசோட்ல கிட்னி ஃபெயிலியரோட டைப்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அண்ட் க்ரோனிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இதுல இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி அல்லது அக்யூட் கிட்னி ஃபெயிலியருக்கு பாத்தீங்கன்னா வந்து காரணங்கள்ன்றது வந்து நிறைய இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரீனல் ஹைப்போ பெர்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்னிக்கு வந்து 1200 ml வந்துட்டு பெர் மினிட் வந்துட்டு ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ வந்துட்டு குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நேச்சுரலாக வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து பல சிச்சுவேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சுன்னா, அது வந்து சிறிது நேரத்துக்குள்ள ரொம்ப நேரத்துக்கு வந்து பிளட் ப்ரெஷர் லோ ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் ஆகிறது குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடியது வந்துட்டு செப்சிஸ் அப்படின்ட்டு, இது வந்துட்டு உடம்புல எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பிளட் ஃபுல்லாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி டைம்லேயும் பிளட் ப்ரெஷர் குறையும், கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இது ஒரு காரணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசிவ் ஹார்ட் அட்டாக்ஸ் ஏற்பட்டு, அதாவது பெருத்த அளவில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அதனால் வந்து அந்த ஹார்ட்டால் ப்ராப்பராக பம்பிங் பண்ண முடியாமல் போகும்போது அப்பவும் வந்து கிட்னிக்கு போகக்கூடிய ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும், அப்பவும் வந்து ஃபில்ட்ரேஷன் குறைஞ்சிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு பிளட் ஃப்ளோ கம்மி ஆகிறதுனால ஏற்படக்கூடியது. டைரெக்டாக வந்து கிட்னியில் ஃப்ளோ கம்மியாகும், ஃபில்ட்ரேஷனும் கம்மியாகும். இதை தவிர இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நேரம் கம்மியாச்சுன்னா இந்த கிட்னியோட செல்ஸுக்கே பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியரும் அதுவும் அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் ஒரு பார்ட்டு தான். அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் அந்த டியூபியூல்ஸ் அப்படின்னக்கூடிய அந்த டியூப்ஸ் போன்றதுலலாம் வந்து இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் வந்து ரத்த ஓட்டம் குறைந்து அதில் ஆக்சிஜன் கம்மியாகி அது டேமேஜ் ஆகிறதுனாலையும் வந்துட்டு இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் குறையலாம். இது தவிர ஏற்படக்கூடியது அக்யூட் கிட்னி இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ்னாலே ஏற்படலாம். சில நிறைய மெடிசின்ஸ் வந்து கிட்னியை தாக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு சிலது வந்து ஒரு டோஸ்லேயே ஏற்படலாம், சிலது வந்து நிறைய டோஸில் ஏற்படலாம். இதை தவிர டாக்ஸின்ஸ் அப்படின்னு நச்சு பொருட்கள்னாலே ஏற்படலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளோமரலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வகையான ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து இம்யூனிட்டி பேஸ்ட், அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்றது சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்பட்ட பிறகு, பர்டிகுலர்லி த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை ஏற்பட்டதுன்னா அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் கிட்னியோட அந்த க்ளோமரலஸ் அப்படின்றது அதற்கு எதிராகவே வந்து ஃபார்ம் ஆகிடும், அதற்கு எதிராகவே வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாக்டீரியாவை எதிர்க்கிற மாதிரியே கிட்னிஸையும் தாக்க ஆரம்பிச்சிடும். அது தவறுதலாக அந்த மாதிரி ஏற்பட்டு அந்த மாதிரி தாக்கும்போது க்ளோமரலோ நெஃப்ரைட்டிஸ் எனப்படும் சில கண்டிஷன்ஸ் ஏற்படலாம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கலாம். இதை தவிர ஏற்படக்கூடியது நிறைய விதமான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் ஏற்படும், நிறைய விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில், இதுலெல்லாம் கூட வந்துட்டு அக்யூட் கிட்னி இன்ஜுரின்றது ஏற்படலாம். வேற என்னென்ன ரீசன் இருக்கு டாக்டர்? இதை தவிர சடனாக ஏற்படக்கூடிய கிட்னி ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய குறைவு வந்து எதனால் ஏற்படும்னா திடீரென்று யூரின் ஃப்ளோக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டதுன்னா, அதாவது யூரின் வெளியேறாமல் யூரின் பிளாடர்லேயே நின்றுடுச்சுன்னா அப்போ அது பேர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் யூரோபதி அப்படின்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்றது பெரிதாக ஆரம்பிக்கும். அது ஒரு சர்டன் சைஸ்க்கு மேலே சடனாக வந்து அடைப்பு ஏற்பட்டதுன்னா யூரின் ஃபுல்லாக டோட்டலாகவே யூரின் வெளியேற முடியாமல் போகும்போது அந்த பிளாடர்லேயே இருந்து அந்த ப்ரெஷர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அந்த கிட்னிக்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டியூப்லேருந்து வெளியேற முடியாமல், யூரிட்டர் அப்படின்ற டியூப்லேருந்து பிளாண்டருக்கு வெளியேற முடியாமல் அது அப்படியே அந்த அதோட கோர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்றது வரைக்குமே அது அந்த ப்ரெஷர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதில் அதிகமாகும்போது ஃபில்டர் ஆகாமல் போகும், ஃபில்ட்ரேஷன் வந்து கம்மியாயிடும். அப்போவும் வந்துட்டு அந்த மாதிரி ஏற்படும் போதும் கிட்னி ஃபங்க்ஷன் குறையும். இதுவும் வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். சில சமயங்களில் லிவர் டிசீஸ்லேயும் ஏற்படலாம். க்ரானிக் லிவர் டிசீஸ் அப்படின்றதுலேயும் வந்து ஒரு ஸ்டேஜ் அதிகமான ஸ்டேஜ் இருக்கிறப்ப அப்பவும் வந்து கிட்னிஸ் பாதிக்கலாம். இவ்வளவு நேரமா அக்யூட் கிட்னி ஃபெயிலியரை பத்தின பல தகவல்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இதனோட தொடர்ச்சியா அடுத்த எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.